ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல். இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமைங்களோட நினைந்திருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி. நான் இன்றைக்கி ஒரு ஃபெஸ்டிவல் ஸ்நாக்ஸ் தாங்க போட்டிருக்கேன். எப்பவுமே ஃபெஸ்டிவலுக்கு இந்த ஸ்நாக்ஸ் நம்ம ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னலாக செஞ்சுருப்போம். இந்த முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை நம்ம எப்படி சிம்பிளாக ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாங்களா? இது நம்ம ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் இல்லைங்க, இதை செஞ்சு நம்ம பாக்ஸில் போட்டு வச்சா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், குழந்தைங்க ஸ்நாக்ஸாகவும் கொண்டும் போவாங்க ஸ்கூலுக்கு. நம்ம சாப்பாட்டுக்கும் சேர்த்து சாப்பிட்லாங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்படி சிம்பிளாக ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க, இதுக்கு நான் முதல்ல மூங்கால் பாசிப்பருப்பு இதில் அரை கப் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் நான் அடுத்த பொருளை எடுக்க போகிறேன். அதனால் எந்த கப் எடுக்கிறோமோ அதே கப்பில் எல்லா பொருளும் எடுக்க பழகிக்கலாம். இந்த கப்பில் அரை கப் மூங் தால் எடுத்துருக்க பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்த பிறகு தண்ணி ஊற்றி இது நம்ம வேக வச்சுட்டு வந்துடலாம். இப்போது இதை நான் வேக வச்சுட்டு வந்துடுறேன். வேக வச்சு எடுத்துகிட்டு வந்த பிறகு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போது இதுக்கு நல்லா நான் ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். மேஷர் தான் வைக்கணும் அவசியம் இல்லைங்க, குழம்பு கரண்டி வச்சு கூட நீங்கள் மேஷ் பண்ணி எடுக்கலாம். நல்லா மேஷ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி பாருங்கள், மேஷ் ஆகி வந்துடுச்சு. பாசிப்பருப்பு அப்படின்றதால ஈஸியாக மேஷ் ஆகிடும் உங்களுக்கு. இது சூடு கொஞ்சம் ஆறட்டும், அப்படியே எடுத்து வச்சிடறேன். இதற்கிடையில் இன்னொரு பாத்திரம் எடுத்துருக்கேன். இதில் எந்த கப்பில் நான் பாசிப்பருப்பு எடுத்தனோ அதே கப்பில் 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் பாசிப்பருப்புக்கு 4 கப் அரிசி மாவு. நான் 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்ததால் 2 கப் தான் அரிசி மாவு எடுக்கிறேன். அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவு தான் போட்டுக்குங்க. இப்போ இது கூடவே நான் அஜ்வின் ஓமத்தை 1 ஸ்பூன் நல்லா கையில் நுணுக்கி போட்டுக்கிறேன். அடுத்ததாக எள்ளு, வெள்ளை எள்ளு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூடவே மிளகாய்த்தூள் காரத்துக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே நல்லா கூட்டாகி வரும். அரிசி மாவு கூட எல்லா மசாலாவும் சேர்ந்து வரட்டும். கலரி விட்டுனேன். இப்போ என்கிட்ட கருப்பு எள்ளோ இருந்துச்சு, அது 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது எல்லாமே ஆப்ஷன் தான். நீங்கள் உங்களுக்கு எள்ளு வேணானா நீங்கள் விட்டுடலாம். ஆனால் நீங்கள் சேர்ந்து செஞ்சு இது எல்லாமே போட்டு செய்யும் போது சாப்பிடும் போது நல்லா எள்ளு கடிப்பிட்டுறீங்களா, ரொம்ப டேஸ்ட்டாகும் சாப்பிட்றதுக்கு. அது மாதிரி இருந்தால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ போட்டு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பு இருக்குது தரீங்களா, அதை நம்மளுக்கு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரி விடுங்க. இதில் இருக்க ஈரப்பதம் முதல்ல போதுமானதாக இருக்கும். பாசிப்பருப்பு மாவு நல்லா கலந்து வரா மாதிரி நல்லா கலந்து விடுங்க. 1 நிமிஷம் பாருங்கள், நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக அந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ இது கூடவே தண்ணி நம்ம ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, நிறைய ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றி நல்லா மாவை நான் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ரொம்ப லூஸாக வேண்டாம், ரொம்ப டைட்டாக வேண்டாம், நம்மளுக்கு புழியறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு வந்துறீங்களா? இப்போ நான் பொழியறதுக்காக நான் பட்டை ரெடி பண்ணுறதுக்கான அச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை அச்சு இதில் எண்ணெய் தடவி எடுத்து வந்துடலாம். இதில் எண்ணெய் தடவிட்டு இந்த பாத்திரத்தில் எண்ணெய் தடவிக்கிட்டேன். இதில் நான் மாவு கொஞ்சம் பாதி எடுத்து போட்டுக்கிறேன். போட்டு புழிஞ்சு விட்டால் உங்களுக்கு சூப்பரான பட்டைன்னு சொல்லுவாங்க, ரிப்பன் பகோடான்னு சொல்லுவாங்க. அதை ரெடி பண்ணி எடுத்து வந்துடலாம். வாங்க, இப்போது எண்ணெய் காஞ்சிருக்கு. எண்ணெயில் நம்ம பொரிச்சு எடுத்துட போகிறோம். அடுப்பு சிம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துகிட்டு வரும். நம்ம பொதுவாக கடலை மாவு தான் செய்வோம் நம்ம. அப்போ செய்யும்போது உங்களுக்கு நல்லா செவந்து வரும். இது அரிசி மாவு வெறும் பாசிப்பருப்பு அப்படின்னு தரும், கலர் ரொம்பலாம் மாறாது. இந்த மாதிரி தான் இருக்கும், பட் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கும். இதில் போட்டிருக்க எள்ளு, வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு பார்க்கவே அழகாக இருக்குது பார்த்திங்களா. சாப்பிடும் போது கடிப்படும் போது இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்துட்றேன். இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லா சிம்மில் வச்சு ஈஸியாக பொரிச்சு எடுத்துடலாம். மாவு ரெடி பண்ண டைம் மட்டும்தான் நம்மளுக்கு அதிகமாகும். பிழிஞ்சு எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க, சீக்கிரமாக பிழிஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எனக்கு ரெண்டு கப் அரிசி மாவுக்கு இந்த அளவுக்கு எனக்கு பண்ணம் கிடச்சிருக்கு. இதை நம்ம ரெடி பண்ணி ஒரு பாக்ஸை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். அடிக்கடி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வெளியே வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.